ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்மளோட காணொலியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே சிறு வயசுலேருந்து பென்சில் ரப்பர் யூஸ் பண்ணியிருப்போம். பென்சில் ரப்பர் பயன்படுத்தாதவங்களே இருக்க முடியாது. பென்சில் ரப்பர் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ பென்சில் ரப்பரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். ஒரு கதை சொல்லிட்டா சார். ரப்பர் பென்சில் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படின்னா, ரப்பரும் பென்சிலும் ஒரே பாக்ஸாக தான் இருக்கும். அதனால் அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஒரு முறை ரப்பரை பார்த்து பென்சில் சொல்லுது, ஒவ்வொரு முறையும் நான் செய்கிற தவறுக்கெல்லாம் என்னை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கியே, உனக்கு போரே அடிக்கலையா அப்படின்ட்டு பென்சில் ரப்பர் கேட்குது. அதற்கு ரப்பர் சொல்லுது, இல்லையே எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே, நான் ஒன்றும் ஃபீல் ஆகலையே அப்படின்னு சொல்லுது. ஓ, இதுக்காக நீ வருத்தப்படலையா, ஆனால் நீ என்னை அழைக்கும்போது நீ கரைஞ்சிக்கிட்டே போகிற, அதை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு பென்சில் சொன்னிச்சு. அதுக்கு ரப்பர் சொல்லிச்சு, அது என்னுடைய கடமை, நான் படைக்கப்பட்டதே அதற்கு தான், என்னை கண்டு நீ வருத்தப்பட வேண்டாம், இதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் சொல்லுது. அதுக்கப்புறம் ரப்பர் சொல்லுது, மேலும் தொடருது, என்னால் உன் தவறெல்லாம் அழிக்கப்பட்டு நீ நல்லா திருத்தங்களோடு முன்னேறி செல்லும்போது அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது, அதுதான் என்னுடைய வெற்றி, அதனால் நான் கரைந்து போகிறத பற்றி என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை அப்படின்னு ரப்பர் சொல்லுது. அந்த ரப்பர் வேறு யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பென்சில் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எதனா எஸ் இருக்கா? அந்த பென்சில் தான் நாம், அந்த ரப்பர் தான் நம் பெற்றோர்கள். அவர்கள் ஆயுள் முடியும் வரை தவறுகளை திருத்தி கொண்டே இருப்பார்கள். நம் மீது எப்போதும் பொறாமைப்படாத இரு உள்ளங்கள் நம் பெற்றோர்கள் தான். இந்த பென்சில் ரப்பர் கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, பதிவிடுங்க கமெண்ட் பாக்ஸில். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கல்பாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஆல் ஐக்கானை பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். எங்கும் தமிழ் மனம் பரவட்டும்.